நன்றுடையானே தியதே இல்லானே நரைவெல்லேறி உன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருபுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரையில் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகர நம பார்வதி பதய ஹர மகாதேவ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதியுகம் வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நான் காசிக்கு இப்போ போயிட்டு வந்தேன். காசிக்கு போகும்போது அங்கே இருக்கிறவா சொல்கிறேன், சார் எல்லோரும் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் ஒரு குரூப்பாக வந்திருக்கா. அவள் அத்தனை பேரும் உங்கள் நிகழ்ச்சியை தினம் தினம் நம்ம அங்கே பார்த்துட்டுருக்கோம். நாங்கள் பாம்பேயிலேருந்து வரோம். ஒருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், மதுரையிலேருந்து வந்த ஒருத்தர், சென்னையிலேருந்து வர ஒரு குடும்பத்தை சேர்ந்தவா 10 பேர் இருக்கா. அந்த 10 பேரும் ஓ நீ பார்க்குறியா இந்த நிகழ்ச்சி, நானும் பார்த்துட்டுருக்கேன்னு ஒவ்வொருத்தரையும் சொல்கிறான். அவன் சொல்லிவிட்டு, சார் இன்றைக்கி காசி வரதுக்கு நீங்கள் சொல்லியிருந்தேன் இந்த விசேஷங்கள்லாம் பண்ணோம், கொஞ்சம் இதனோட சிறப்புகள் பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னால், கயாலன்னுட்டு அந்த கயாவுக்கு உண்டான சிறப்புகள்லாம் நான் சொன்னேன். ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி ஆச்சு அவளுக்கு. சார் நாங்கள் வெறும் பூஜை புனஸ்காரங்களை பற்றி தெரிஞ்சுட்டோம், ஆனால் ஜோதிட ரீதியாக இவ்வளோ கனெக்டிவிட்டி இந்த ஸ்தலத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாங்கள் தெரிஞ்சுட்டோம். ஒரு ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இத்தனை கிரகத்துடைய அனுகூல்யம் இருந்தால் தான் நம்ம வந்து போக முடியறதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம். யதார்த்தமாக கோயிலுக்கு போகிற வழக்கங்களை எடுத்துட்டோம். நான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது, அப்பா இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கேன், எல்லாம் எப்படி கற்றுக்கிறது. உங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் கிளாஸ் வந்து போட்டிருந்தீங்க, அந்த கிளாஸில் எங்களுக்கு கலந்து கொள்ளணும்னு நினச்ச முடியல. திருப்பி நீங்கள் எப்போ போடுவேன்னு சொல்லுங்க, முதல்ல அந்த கிளாஸில் நான் கலந்துக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிற கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சியாச்சு. இது ஆன்மீக தகவல், இது புதியத்துக்குண்டான சிறப்புகள்னு சொல்லி. சரி, இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 3/5/2019 ஸ்ரீவிகாரிவிடம், சித்திரை மாதம் 20 திருநாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் ரேவதி, மாலை 3:11 வரை, பின்னர் அஸ்வினி. இன்றைய திதி சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரி அப்படின்னு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ரொம்ப விசேஷம். பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் வரக்கூடிய சிவராத்திரி தான் மாத சிவராத்திரின்னு சொல்லுவாள். மலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலெலாம் கிரிவலம் வர்றது வழக்கம். அந்த கிரிவலத்தில் மாத சிவராத்திரியில் கிரிவலம் வர்றது அதுவும் விசேஷம். பௌர்ணமி அப்போ கிரிவலம் வருவோம், மாத சிவராத்திரி அன்றைக்கி விசேஷம் வரும். மாத சிவராத்திரி அன்றைக்கி நிறைய பேர் விரதங்கள் இருக்கிற வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டிருப்பாள். நிறையா காரியங்கள் ஜெயமாகறதுக்கும் சிவபெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறுறதுக்கும் இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அம்பாளுக்குரிய நாள். துர்காம்பாளுக்கு ராகு காலத்தில் நிறையா பேர் 11 வாரம் 21 வாரம் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், தடைகள் இல்லாமல் இருக்கணும், சீக்கிரமாக நல்லா வரணாக ஆகணும், பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க, திருப்பி பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு கவலைப்பட்டு இருந்த வாளுக்கெல்லாம் இந்த துர்காம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். என்னமோ தெரியல, படிச்சிருக்கான், வேலை இல்லாமே இருந்துட்டுருக்கான், அவங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், கெட்ட பழக்கங்களில் அடிமையாக இருக்கான், அதிலேருந்து எப்படி வர்றது. இதெல்லாம் துர்காம்பாள் வழிபாடு பண்ணால், ஏன்னா ராகு தான், ராகு தசை நடக்கும்போது ராகு புத்தி நடக்கும்போது யதார்த்தமாக அந்த தடங்கள்லாம் வரும். துர்காம்பாளை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராகுவுடைய தாக்கங்கள் குறையக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் குருவுடைய ராசி தான் மீனராசி. தனுர் மீனாதிபாய நமக அப்படின்னு குருவுக்கு ஒரு மந்திரமே சொல்லப்படுறது. ஆக மீனத்துக்குண்டான அதிபதி குரு, தனுஷுக்குண்டான அதிபதி குரு, ரேவதி நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி புதன். ஆக எல்லாம் சிறந்த அற்புதமான நாளாகவும் ரேவதி போய் அஸ்வினி நட்சத்திரமும் வர்றது. இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தை கொண்டவர். அது மட்டும் இல்லாத மற்ற தேவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடியவர் அஸ்வினி தேவர்னு சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்ட இன்றைய நாளில், இன்றைக்கி மாலையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் தன்வந்திரி பகவானுக்கு உரிய நாளுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நட்சத்திரம் கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம். அம்பாளுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாட்டுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள் தெய்வாதீனமாக தெய்வ அனுகிரகத்தோடு பார்த்தோம்னு சொல்லி, அந்த தெய்வ அனுகிரகத்தோடு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களையும் பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறையா காரியம் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம், நல்லா வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள். கேட்டரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, பிளாஸ்டிக் சம்மந்தமாக,
கார்பெண்டரிங் ஒர்க் பண்ணிட்டு இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, கார் வச்சு ஓட்டின்னு இருக்கா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கவங்க ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. நினச்ச காரியங்கள் அமோகமான வெற்றி உண்டு, எடுத்த காரியங்கள் ஜெயம் உண்டு. யதார்த்த விஷயங்களை பற்றி பேசுவேல், அந்த யதார்த்த விஷயத்தை பேசும்போது நிறையா பேர் அப்பா இவளுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு உங்களை பார்த்து சிலிருக்கக்கூடிய அளவு இருக்கும். எதையும் வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். விடாப்படியாக ஒரு காரியத்தை பிடிச்சிருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். மேஷராசி என்பவர்களுக்கு சொந்த பந்தத்தின் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். உங்களை பார்த்து சில பேர் நல்லது நினைப்பா, சில பேர் எதிர்வரையாக நினைப்பா. எதிர்வரையாக நினச்சா நினச்சிட்டு போட்டோம், நல்லது நினைக்கிறவா கூட ட்ராவல் பண்ணால் போதும், நிச்சயம் எல்லா காரியமும் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் ஒன்று நினச்சிருப்பா, அவள் நபர் முன்னாடி நிற்பான். ஒன்று தோணி இருக்கோ, அவள் முன்னாடி வந்து நிற்பான். பா, நம்ம நினச்ச உடனே ஃபோன் பண்ணுறாள். இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சப்போ, அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த காரியங்கள் இவ்வளோ அற்புதமான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். மனசில் தோணின காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான இருக்குது. ஏற்கனவே நினச்சா அப்படியே நடந்தது சார். இந்த நபர்கிட்ட பேசணும்னு நினச்சா அது அவர் அப்படியே பேசினார். அந்த மாதிரி மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம், இன்ட்யூஷன்லாம் அப்படியே பலிதங்கள் ஏற்படக்கூடியதாக. ஜோதிடராக இருக்கிறவா, ஆன்மீக தபஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. சில முயற்சிகள்லாம் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப, வெளிநாடு வெளியூர் தூரப்பிரயம் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேனும் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வண்டி வாகனத்தில் ரொம்ப வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை பண்ணலாம், நிச்சயம் வெற்றி பெறும். இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும், எடுத்த காரியம் வெற்றி விடும். நகை சம்மந்தமாக நகை கடை வச்சுட்டு இருக்கோம், வெள்ளி கடை வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் நீங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு. அந்த முன்னேற்றோட சேர்த்து நம்மளுடைய பொருள்லாம் ரொம்ப அழகாக பாதுகாத்துக்கணும். ஒரு நபர்கிட்ட கொடுத்து வைக்கிறோம், இல்லைன்னா வாங்கி நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம், அந்த நபர் சரியாக கொண்டு வருவாரா மாட்டாவாங்க ஒரு யோசனைகள்லாம் மனசில் இருந்துட்டு இருக்கணும். முயற்சி பண்ணி ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஸ்டேட்டுக்கு விளையாடுறவா, மேலும் நான் நேஷனல் அளவுக்கு விளையாடணும், இன்னும் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையில் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்கு. மிதுனராசி என்பர்கள் பணிவாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன், யதார்த்தமாக இருந்துட்டு இருப்பேன். பெரிய விஷயத்தை சாதிச்சுட்டு சாதாரணமாக இருக்கிறதுக்குள்ளதாக இருக்கும். வெளியில் என்ன நன்னா மதிப்படுறா, ஆனால் வீட்டில் என்ன மதிக்கிறதே இல்லை. வெளியில் எனக்கு நிறையா சொல்கிறா, ஆனால் என் குடும்பத்தில் என்ன இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு சில கவலைகள், ஒரு ஒன்றும் இல்லை. உங்கள் பேரில் அவ்வளோ மதிப்பு இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகளை அறவே எடுத்துருங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எல்லா காரியங்களும் நடக்கிறது அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தால் போதும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு போனின்றா புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். நீங்கள் எடுத்தெல்லாம் அந்த காரியங்கள் வெற்றிப்பட்டுரும், கவலையே பட வேண்டாம். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீடு கட்டுறது தடைகளான விஷயங்கள்லாம் திருப்பி தொடரவே நல்ல திருப்தியாக அடையிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். புதிய தொழில் லாபத்தை தரும், கூட்டு தொழில். இந்த நபருக்கு எப்படி இருக்குது ஜாதகம், நம்ம கூட சேரலாமா சேரப்படாதான்னு பார்த்துட்டு செய்தல்னா போதும், நின்று வெற்றி பெறும். மனைவி பேரில் எதாவது ஆரம்பிக்கும், குழந்தை பேரில் எதாவது ஆரம்பிக்கிறது, இந்த போகிற எண்ணங்கள் வச்சுட்டுருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டரிங் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக வச்சுருக்கோம், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம், திருமண மண்டபம் வச்சுருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பர்கள் திருமண காரியம் நினச்சிட்டுருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் நிறைய விஷயத்தை எடுத்து பண்ண ஒரு சில காரியம் மறந்துடும். சில பேர் பூட்டின் வருவா, வெளியில் வந்ததுக்கப்புறம் பூட்டிட்டமா இல்லையா, சரி திருப்பி போய் பார்ப்போம், பூட்டி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையா, ஃபோன் அப்படியே எடுத்து வச்சுட்டோமா, ஃபோன் எங்கேயா மறந்து வச்சுட்டோமா, இப்படி பல யோசனைகள், நிறைய யோசனைகள் யோசிக்கும் பொழுது ஒரு சில காரியம் மறந்துடும். உடல் உபாதைகள் இருக்கும்போது அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவோம், சரி ரெஸ்ட் எடுக்கணும்னு கிடையாது, திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுவோம். புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், யதார்த்தமாக ஒரு சில காரியம் பேசுவேன், அது பேசும்போது சற்று கவனமாக இருக்கணும். வா, மனசு புண்படுற அளவுக்கு இருக்கக்கூடாது. கோபத்தில் பேசலாம், ஆத்திரத்தில் பேசலாம், ஆனால் மனசு புண்படுற அளவுக்கு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற அது வெற்றி பெறும். ஒரு பெரிய நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த அப்பாயின்மெண்ட்டை பர்ஃபெக்டாக பண்ணிக்கணும். ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அனுபவம் கிடச்சதா, இனிமேல் மாற்றிக்கணும்னு வச்சா உடனே அதை மாற்றிடணும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விடப்படாது. நிறையா விஷயங்களில் ப்ரிப்பேர்டாக ஒரு காரியத்தை பண்ணலைன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும், அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் நிம்மதியாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். பா, 2.5 நாள் இருந்த பிரச்சனை முடிஞ்சுதுடா,
மனசு நிம்மதியாக இருந்துருக்கு, பெரிய பாரமாக இருந்துருக்கு, அந்த பாரங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. யாராவது நல்ல செய்தி சொன்ன உடனே அப்பா இனிமேல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு பாசிட்டிவாக இல்லை நடக்கிறதுன்னு நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். மன உறுதியோடு செயல்படுங்கள், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குன்னு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விடாமுயற்சி லாபத்தை தரும், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குன்னாதாக இருக்கும். குழந்தைகள் அம்மா அப்பா சொன்ன விஷயத்தை அப்படியே கடைபிடிச்சா போதும், நல்ல காரியங்கள் நடக்கும். நம்மளுக்கு பிடித்தமான விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லணும், அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதில் முரண்படுறது, அவளை எதிர்த்து பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவையான பொருட்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு. கூட்டுத்தொழில் வெற்றியை தரும். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை படித்து தெரிந்து கொள்வீர்கள், அது நிச்சயம் உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களே, வரவுகள் உண்டு. இன்னைக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை, அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்காக புதியதொரு முயற்சி எதுவும் வேண்டாம். ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிட்டால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளானதாக இருந்துருக்கும். நிறைய காரியங்களில் இன்றைக்கி முடிவு எடுக்கிறதே அறவே தவிர்த்துக்கிறது அல்லது. உத்தர நட்சத்திரத்திற்கு காரிய அனுகூல்யம் உண்டு, எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் அஸ்த நட்சத்திரத்தை சித்திர நட்சத்திரத்திற்கலாம் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், இல்லை இன்றைக்கி போய் தான் ஆகணும், மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, யாரேனும் பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணி விநாயகரை வழிபட்டு அந்த காரியத்தை பண்ணலன்னா போதும், வெற்றி பெறும். பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை ஆரம்பித்து பாருங்கள், நிச்சயம் வெற்றி பெறும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய காரியங்களில் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறது அறவே தவிர்த்துக்க நல்ல, ரொம்ப சீரியஸாக அதை பற்றியே முழுசாக தெரிஞ்சு படித்து அதுக்கப்புறம் இறங்கிறது ரொம்ப நல்லது. எல்லோரும் சொல்கிறா அதை அப்படியே மற்றவங்ககிட்ட எடுத்து பேசுகிறோம், அதை வேண்டாம், அதில் உண்மை இருக்கும் பொய் இருக்கும், அதை எதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த காரியத்தை பண்ணிட்டால் நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நம்மளை பற்றி பெருசாக மதிப்பிடணும்னு இல்லாத ஒரு விஷயத்தை அறவே சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு, புதிய முயற்சிகள் ஒரு நாள் கழித்து எடுத்துட்டால் நல்ல வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, பெருமை பெறக்கூடிய நாளான பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இன்றைய தினத்தில் உண்டு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை, மற்றபடி சுவாதி விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. வேலை வாய்ப்பிலேயே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, ஆன்சைட் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி. சில பேர் வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல சில பேர் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவாள், கூட வேலை செஞ்சுட்டுருக்கவா மேலே இருக்கிறவா உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டுருக்கவாலும் எதிர்மறையாக செயல்படுவா, இருப்பினும் மன உறுதியோடு எடுத்து பண்ணுவது நிச்சயம் வெற்றி பெறும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு பொருளாதாரங்கள் கூடும். கடனுக்காக ஒரு இடத்துல வாங்கின பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி அன்பர்களே, நேர்மையாக ஒவ்வொரு காரியத்தை அணுவே, தேர்ச்சி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெற்றி பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஜெயிப்பில். ஒரு சில விஷயங்களில் யோசித்து வச்சு உங்களுக்கு அப்படியே நடக்கும், பரவாயில்ல. தெய்வ அனுகிரகத்தில் சில காரியங்கள் நம்ம எடுத்ததும் அப்படியே நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்துருப்பேன். சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள்ளே யதார்த்த பிரச்சனைகள் வரும், கொஞ்ச நேரத்தில் மாறிவிடும். திருமண காரியங்கள் கைகூடும், குழந்தை வரன்கள் கூடி வரும். வெளியில் கிளம்பும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக எடுத்துட்டோமா எடுத்துக்கலையா அப்படின்னு பார்த்துட்டு கிளம்புறது ரொம்ப நல்லது. ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், இந்த இடம் யார் பேரில் இருக்குது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுன்னு அந்த காரியத்தை பண்ணலாம் வெற்றி பெறும். வேலை வாய்ப்பு முன்னேற்றம் தரும், ப்ரொஃபஸராக இருந்துருக்கும், ஸ்கூல் சம்மந்தமான ஒர்க் பண்ணு, டியூஷன் சம்மந்தமான ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், இவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு திருப்பி நம்ம இந்த இடத்துக்கே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு காரியம் அனுகூல்யமா, திருப்பியும் வேறொரு நாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டுருக்கோம், வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறோம், முயற்சி பண்ணால் நிச்சயம் கிடச்சிடும். விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் மூன்று, இந்த மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் சந்திப்பில்லைங்க, வெளியில் போவே யதார்த்தமாக சந்திக்கிறது, பெரிய பெரிய மனிதர்கள்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். விடாமுயற்சி வெற்றியை தரும். சகோதர சகோதரிகளுக்கு வேலை, தொழில், திருமணம் இது போன்ற காரியங்கள்லாம் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை வெற்றி பெற்றுக் கொடுங்க, அந்த காரியத்தில் ஜெயிச்சிருவீர். நிறைய முயற்சிகளில் நல்ல நல்ல பலன்கள்லாம் தேடிவிடும். நிறையா காரியங்களில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடிவிடும்.
உடல் ரீதியாக மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உங்கள் ரீதியான உடல் உபாதைகள் இருந்துருக்கும். மற்றவாளுக்கு சாப்பிட சொல்லு, நீங்கள் சாப்பிட மாட்டேன். உழைப்பு உழைப்பு உழைப்பு. காற்றுள்ள போதை தூற்றுக்கொள்ளணும்னு சொன்ன மாதிரி உழைச்ச ஒரு காரியத்தை பண்ணி வெற்றி பெறும். சில விஷயங்கள்லாம் போராட்டம் இருக்கும், குடும்பத்தார் கூட கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். புதுசாக கல்யாணமானவா வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த வெளியூரில் போய் பேசாமல் இங்கேயே இருந்து விடலாமா, இந்த இடத்துல வேலை பார்த்துக்கலாம், இந்த இடத்துல தொழில் பார்த்துக்கலாமாங்கிற ஒரு ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நல்ல 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 செயல்கள்லாம் உண்டு. சில யோசனைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான யோசனைகள்லாம் வரும், பெரிய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த ஐடியாஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். அதுலேயும் பார்த்துட்டேன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது மற்றவாளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவள் வெற்றி ஆகிடுவா. சில பேர் அதை கற்பூரமாட்டாக பிடிச்சப்பா சில பேர் அப்படியே விட்டுடுவோம். அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் ஒரு கிளாஸஸாக எடுத்து நீங்கள் போட ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நல்ல முன்னேற்றம். டீச்சிங் ப்ரொஃபஷன், டீச்சிங் லைன், லெக்சராக இருக்கிறவா ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் நல்லா பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும், முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் உண்டு. இன்றைக்கு சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்கணும், இல்லை புதியது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றம். ஸ்கூல் மாற்றணும், இடம் மாற்றணும், வீடு மாற்றணும்னு நினச்சிருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. முந்தையெல்லாம் ஒவ்வொரு காரியத்தை ப்ரிப்ரேஷன் இல்லாமல் பண்ணுவேன், இப்போ ரொம்ப அழகாக ப்ரிப்ரேஷனாக எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன். கரெக்டாக டயத்துக்கு ஒரு காரியத்தை எடுத்துவள், கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோக பலன்கள் உண்டு. யதார்த்த விஷயங்கள் பேசுவீர்கள், அது அப்படியே உண்மையாக இருக்கும். மனசில் தோணக்கூடிய காரியங்கள்லாம் அப்படியே நடைபெறும். நல்ல மனிதர்கள் கூட பேசுறது, எதிர்மறையான ஆளுகள் கூட எதிர்மறையான விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அப்பேற்பட்ட நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவேன், இன்றைய தினத்தில் அதையும் பார்த்து பண்ணணும். பத்திரத்தை பத்திரமாக வைக்கிறது, ஒரு பொருட்கள் பாஸ்போர்ட் பத்திரமாக வைக்கிறது, ஒவ்வொரு பொருட்களையும் ஃபோனாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, நம்பி ஒப்படைச்சு அப்படியே போயிடப்படாது. எதா காணலைன்னா ஐயோ காணலையே காணலையே காணலையேன்னு யோசிப்போம் இல்லையா. அதுமாதிரி தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி கூட பிரிவினைகள் இருந்தால் அது ஒற்றுமையாக மாறிடும். பிரிவினைகள் இருந்தால் ஒற்றுமையாக மாறிடும். சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் உட்கார்ந்து பேசி அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டானதாக இருக்கும். சில விடாமுயற்சிகள் வெற்றி தரும். நகை வாங்கிறது, பொருட்கள் வாங்கிறது, துணிமணிகள் வாங்கிறது, உங்களுக்கு பிரியமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதெல்லாம் அற்புதமான நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்களில் பார்த்து கற்று தெரிந்து கொள்வேன். இனிமேல் எப்படி இருக்கணும், யாருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிய வரும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள்லாம் பெண்டிங் வச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் இருந்து முடிச்சுடுவார். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று இன மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். நிறைய உங்களை பற்றிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார். இருந்தாலும் உங்களுடைய காரியம்தான் வெற்றிப்படும், விடாமுயற்சி வெற்றி தரும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஒரு காரியத்திட்ட ஜெயிக்காமல் இருக்கவே மாட்டேது. சக்ஸஸ் பண்ணோம் சக்ஸஸ் பண்ணோம் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னு மனசில் தோணி 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 அது ஜெயித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயம் வெற்றி பெற்றுவீங்க. சில விஷயங்கள்லாம் முடியாத காரியங்கள்லாம் நீங்கள் போய் முடிச்சிடுவீங்க, யோகமானதாக இருக்கும். இந்த தினத்தில் காலை வேலைகள்லேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒவ்வொரு காரியம் நடக்காது, என்னவோ போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக 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 வேகமாக ஒவ்வொரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ள தினமாக இருந்துருக்கும். சில லாபகரமான செய்திகள்லாம் காதில் எட்டும். ஏதேனும் பொருட்கள் வாங்குறது மகிழ்ச்சியை தரும், விடாமுயற்சி வெற்றியை தரும். எண்ணற்ற நல்ல நல்ல உதவிகள்லாம் செய்வேன். இல்லாதவாளுக்கு உங்களால் முடிஞ்சவா காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். அவளுடைய வேலைக்கோ தொழிலுக்கோ அவளுடைய சாப்பாட்டுக்கோ ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுவேன். பெரிய அனுபவத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், ஒரு கிரகங்கள் பற்றி. அதாவது இது ஜோதிடம் அடிப்படையாக தெரிஞ்சவாளுக்கு இந்த விஷயம் ரொம்ப அழகாக புரியும். சப்போஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் டெய்லி கேலண்டரில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், ஒரு கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறது சுக்கர பகவான்.
செல்வம், அதாவது இந்த செல்வம் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு இந்த மாதம் நன்னா இருக்குமா, அல்லது எனக்கு வந்து செல்வங்கள் கூடி வருமா, பிரயாணத்தின் போது எனக்கு செல்வங்கள் லாபகரமாக வருமா, இது போன்ற நிறைய கேள்விகள் கேட்குறா இல்லையா. அவளுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சுக்கர பகவானுடைய அதாவது இந்த கிரகத்துடைய ரகசியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இதில் நிறைய தீசஸ் இருக்குது, இதில் நிறைய உட்விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இன்னொரு எபிசோடில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் சுக்கர பகவானுடைய பலம், செல்வத்தை சேர்க்கும் சுக்கர பகவான், அந்த சுக்கர பகவானுடைய பலம் பலவீனம் போன்ற பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஜோதிட ரகசியம். இந்த ராசி கட்டம் நீங்கள் பார்த்துருப்பேன், அதாவது சுக்கர பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். உதாரணமாக சொல்கிறேன், உங்களுக்கு மேஷ ராசி அப்படின்னு சொன்னால் மேஷ ராசி எங்கே இருக்கும், கட்டத்தில் மேலே இருக்கும். துலா ராசி அப்படின்னு சொன்னால் துலா ராசி எங்கே இருக்கும், அப்போ கட்டத்துக்கு கீழே இருக்கும். உங்கள் ராசியிலிருந்து சுக்கர பகவான் இடது புறத்திலோ அல்லது நேர்கதியில் நின்றுருந்தால், அதாவது நேர்கதியில்னா எதிர்மறையான இந்த கதியில் நின்றுருந்தார் அப்படின்னு சொன்னால் அது வந்து கெட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இடது புறத்துலேயோ அல்லது நேர்கதியிலையோ நின்னால் அது வந்து ஏதோ ஒரு வகையில் அது ஒரு தீயதை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். உங்களுடைய ராசியிலிருந்து வலது புறத்தில் அல்லது சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து மேல் புறத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு பக்கத்துலையோ உங்கள் ராசி கிட்டேயோ அல்லது உங்கள் ராசிக்கு மேல் இடத்துல இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக சொல்கிறேன்னே, மீன ராசிக்கு சுக்கர பகவான் வந்து சப்போஸ் மேஷ ராசியிலையோ ரிஷபராசியில் அந்த மாதிரி ராசிகளில் வரும்பொழுது, அதாவது மேலே இருக்கக்கூடிய ராசிகளில் வரும்போது, தன் ராசியிலிருந்து பார்த்துட்டோன்னா அந்த ராசி வந்து இடது பக்கம் இருக்குது, அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. ஆனால் இதே மேஷ ராசிக்கு சுக்கர பகவான் வந்து கும்பத்திலேயோ அல்லது மகரத்திலேயோ வரும்பொழுது பார்த்துட்டோன்னா தன் ராசியிலிருந்து வலது புறமாக இருக்குது, கீழ்ப்புறமாக இருக்குது, உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லப்படுறது. அதே போன்று துலா ராசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துலா ராசிக்கு சுக்கர பகவான் விருச்சிக ராசியோ தனுசும் போகும்பொழுது ஒரு சில சுமாரான பலன்களையும், அதே சுக்கர பகவான் சிம்ம ராசியில் வரும்பொழுதோ அல்லது கடகராசியில், நான் உதாரணமாக தான் சொல்கிறேன், கடகராசியில் தன்னுடைய வலது பக்கம் இருக்கும் பொழுது அது ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. சார், ஏழில் சுக்கரன் இருந்தால் பணவரவு தானே வரும், ஏன் பணவரவுகள் வர்றது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏழில் சுக்கரன் தான் நல்லது, அந்த ஏழில் சுக்கரன் வர்ற வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா தடங்கள் இருக்கும், வந்ததுக்கப்புறம் தன்னுடைய வலது பக்கமாக வர வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருந்துருக்கும். அதாவது சுக்கரன் வலது புறமாக இருக்கிறதும் சுக்கரன் தன் ராசிக்கு அருகாமையில் வரதும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சுக்கரன் தன்னை விட்டு விலகி போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறா. இது ஜோதிடம் படித்தவளுக்கு ரொம்ப அழகாக புரியும். டெய்லி ஜாதக கட்டம் நம்மளுடைய கேலண்டர்லேயோ அல்ல பஞ்சாங்கத்தை பார்க்குற வழக்கமாக வச்சுருந்தா அந்த சுக்கர பகவான் இருக்கார், சுக்கர பகவானுக்கு எந்தெந்த பக்கத்தில் அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும். அதாவது சுக்கரன் வந்து தன்னுடைய ராசிக்கு இடது பக்கமாக இருக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. நான் எப்படி பார்க்குறது, எனக்கு இடது பக்கமாக இல்லை என்னோடய ராசிக்கு இடது பக்கமாக? உங்கள் ராசின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் உங்கள் ராசி, உங்கள் ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா அந்த மேஷ ராசியிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது நீங்கள் ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு, அதே போன்று எந்த ராசியோ அந்த ராசிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது, வலது பக்கம் இருக்கிறது ரொம்ப சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஜோதிட சூக்ஷமங்கள். ஆக இந்த சூக்ஷமத்தை தெரிந்து பண விஷயங்களில் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது, பண விஷயங்களை பற்றி புழங்கும்பொழுது இதை தெரிஞ்சுட்டு இதை ஜோதிடர்கிட்ட போய் கற்றுண்டு இந்த சூக்ஷமத்தை தெரிந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இது ஜோதிட ரகசியம். இன்றைய ஆன்மீக தகவலில் பார்த்தோம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷை. நன்றி, வணக்கம்.